நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த இளம் பெண்ணுக்கு வயது 17 ஆகிறது. நாகர்கோயிலில் உள்ள ஒரு காலேஜில் முதலாவது வருஷம் படித்து வருகிறார். இவர் சில நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து திடீரென காணாமல் போய்விட்டார். வயது பெண்ணை காணும் என்றதுமே வீட்டில் பதறி போய்விட்டனர். பல இடங்களில் மகளையும் தேடினார்கள், கிடைக்கவில்லை. அதனால் பெற்றோர்கள் போலீஸில் புகார் தரவும் போலீசாரும் அதன் பேரில் விசாரணையை ஆரம்பித்தனர். அப்போதுதான் அந்த பெண் ஒரு இளைஞரை காதலித்து வந்தது தெரிய வந்தது. அந்த இளைஞனுக்கு வயது 22 ஆகிறதாம். அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுபவராம். இவருடைய காதல் அந்த பகுதியில் எல்லோருக்குமே தெரிந்து இருக்கிறது. இதையடுத்து இரண்டு பேருமே வீட்டை விட்டு ஓடியுமிட்டனர் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு இதனால் அவர்களை தேடும் பணியும் ஆரம்பமானது. இறுதியில் கோவையில் இருப்பதாக தகவலும் தெரியவும் போலீசார் விரைந்து வந்து அவர்களை நாகர்கோயிலுக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையையும் ஆரம்பித்தனர். அப்போதுதான் போலீசார் அதிர்ந்தனர். அந்த ஆட்டோ டிரைவர் தனக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக சொன்னார். உடனே போலீசார், உனக்கு தான் நோய் இருக்குதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் இந்த பெண்ணின் வாழ்க்கையை நாசம் செய்தாய் என்றும் கேட்டனர். ஆனால் இதற்கு சிறுமி குறுக்கே புகுந்து பதில் தர முயன்றார். அந்த பதிலை கேட்டு போலீசார் மட்டுமல்ல அந்த பெண்ணின் பெற்றோர்கள் உட்பட மொத்த பேருமே ஆடி போய்விட்டனர். அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லியிருக்கார். பார்க்க பாவமாக இருந்தது. பரிதாபப்பட்டுதான் இரக்கத்தில் தான் அவரை காதலித்தேன் என்றார். இதற்கு பதில் சொல்வதென்று இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் சற்று நேரம் மிழித்த போலீசார் இந்த பொண்ணுக்கு 17 வயசுதான் ஆகிறது என்பதால் இளைஞரை போக்சோவில் கைது செய்தனர். பிறகு இரண்டு பேருமே கோவையில் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள், அதனால் மாணவியை மெடிக்கல் செக்கப்புக்கு சிகிச்சைக்காக அனுப்பியும் உள்ளனர். இரண்டு நாட்களாக இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை இப்போது குறைந்து வந்தாலும் அந்த நோய்க்கு இன்னும் மருந்து இல்லை, குணப்படுத்தவும் முடியாத நிலை உள்ளது. அது மட்டுமல்ல, 22 வயசிலேயே இந்த இளைஞனுக்கு நோய் வந்திருக்கிறது என்றால் எத்தனை வயசில் ஒழுக்கம் தவறி இருப்பார் என்பது தெரியவில்லை. மேலும் பரிதாபப்பட்டு காதலித்தேன் என்று சிறுமி சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வது? காதலின் ஆழமா அல்லது அறியாமையின் உச்சக்கட்டமா? தெரியவில்லை.